அரசியல் கட்சிகள் அடுத்து வர சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக முழு வீச்சில் தயாராகி வருகின்றன. அகில இந்திய அளவில் தேர்தல் உத்தி வகுப்பாளர்களில் முக்கியமானவராக கருதப்படுற பிரசாந்த் கிஷோர் கூட திமுக ஒப்பந்தம் செய்து முதல்கட்ட வேலைகளை தொடங்கியிருக்கு. திமுக பிரசாந்த் கிஷோரோட ஒப்பந்தம் செய்து கொண்டதை பல்வேறு தரப்பினரும் விமர்சிச்சாங்க. தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் நெருக்கமானவர்னு கருதப்படுற தலைமை செயலாளர் சண்முகம் ஒரு விழால பேசும்போது அரசியல் கட்சிகள் இப்போது உத்தி வகுக்கிற நிறுவனங்களை தேடி செல்வது கவலைக்குரிய ஒன்றுன்னு பேசியிருந்தாரு. அண்மையில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட திமுக தலைவர் ஸ்டாலின் பிரசாந்த் கிஷோர் வருகையால மாவட்ட செயலாளர்களுக்கு எந்த குறைச்சலும் இல்லைங்கிறத தெளிவுபடுத்தியிருந்தாரு. இந்த நிலையில அதிமுகவும் தேர்தல் உத்தி வகுப்பாளர்கள் பின்னால செல்ல ஆரம்பிச்சிருக்கு. பிரசாந்த் கிஷோரோட ஐபேக் நிறுவனத்திலிருந்து அண்மையில விலகிய சுமார் 20 முக்கிய புள்ளிகள் இணைந்து டெமோஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு அதே போன்ற ஒரு அமைப்பை தொடங்கினாங்க. திமுகவில் பிரசாந்த் கிஷோர் வருகைக்கு முன்பாக இருந்த சுனிலுக்கும் இவங்களுக்கும் நல்ல தொடர்பு இருக்கு. பி கே கிட்ட இருந்து வெளியே வர வைத்து இவங்களை தனியா இயங்க வைத்ததும் சுனில் தாங்கிற பேச்சும் இருக்கு. இப்போ இந்த டெமோஸ் நிறுவனம் எடப்பாடியோட கை கோர்த்திருக்கு. தமிழக பட்ஜெட் பற்றி தனது வலைப்பக்கங்களில் விளம்பரம் செய்ய ஆரம்பித்த டெமோஸ் எடப்பாடியோட 3 ஆண்டு கால ஆட்சி முடிந்து 4ஆம் ஆண்டு ஆட்சி தொடங்குவது பற்றி விளம்பரமும் செய்திருக்கு. அது மட்டும் இல்ல, குடியுரிமை திருத்த சட்டம் பற்றி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் யாருக்கு இதனால் பாதிப்பு வரும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு ஆவேசமா கேட்டாரே, அந்த வீடியோவை ஏற்கனவே EPS 24 Hour அப்படிங்கிற குரூப் பரப்பி வந்த நிலையில டெமோஸ் அதை கையில எடுத்து வெகு வேகமா வைரல் ஆக்கி விட்டுருக்கு. சுனில் ஏற்கனவே ஸ்டாலின் கூட இருந்தவர். அவரு டெமோ கூட ஓபனா வெளியே வரலன்னாலும் அவருடைய பங்கும் உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. அதனால திமுகவோட சில ரகசிய நடவடிக்கைகள் பற்றிய தகவல் தெரிஞ்சு அதுக்கு ஏற்றாற் போல செயல்படவும் டெமோவுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போது இந்த சமூகத்தள பணிகளை மட்டுமே செய்து வர டெமோவுக்கு கொடுக்கப்பட்டிருக்க முக்கியமான உத்தரவு எடப்பாடியோட ஆட்சியை மட்டுமே ப்ரமோட் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடிக்கு உதவியா அவர் பின்னால இருப்பவர் தானே தவிர அதிமுகவோட முதன்மை முகம் எடப்பாடிங்கிறது தான் டெமோக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆணை. இதன்படியே டெமோவோட டெமோக்கள் தொடங்கி இருக்கு. இது பற்றி அதிமுகவோட ஐடி விங்குக்குள்ள புகைச்சல்களும் கரைச்சல்களும் கிளம்பி இருக்கு. ஏன்னா ஐடி விங்குகள் ஏற்கனவே ஓ பன்னீர் அணி எடப்பாடி அணின்னு 2 அணிகள் இருக்கு. டெமோவோட இந்த பணிகளால அதிமுகவுக்குள்ள பன்னீர் அணியினர் முகம் சுலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா எந்த சலனமும் இல்லாம எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்துவது என்பதையே PKவோட முன்னாள் சீடர்கள் டெமோல செஞ்சு கொண்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை மட்டுமே முன்னிறுத்துற டெமோவால அதிமுகவில சலசலப்புகள் தொடங்கிடுச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம் விளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.